ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் காய்கறிகள் இல்லாத போது, செய்யறதுக்கு நேரம் அமையாத போது சட்டுன்னு வெங்காயத்தும் தக்காளியும் மட்டுமே வச்சு இதை செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கங்க. கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. இந்த உளுத்தம்பருப்பு லேசாக பொரியட்டும். அடுத்து இதில் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே லேசாக வதங்கி வரட்டும். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா 1-2 பல் பூண்டை இந்த சமயத்தில் நாம் தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக செவக்க ஆரம்பித்த உடனே 3 பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியை எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி லேசாக வதங்க ஆரம்பித்த உடனே நாம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயிலேயே வதங்கி நல்லா சாஃப்டாக கரைஞ்சி வரணும். 1-3 நிமிஷம் ஆகும் இது எல்லாமே நல்லா வதங்கி கரைஞ்சி வரத்துக்கு. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்த உடனே 1 கப் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4-5 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கிரேவி திக்காகிறதுக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு இட்லி தோசைக்கு சரியாக இருக்கும். இந்த சமயத்தில் நாம் கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சுட சுட இட்லி தோசை கூட இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் 1 முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.